ಶ್ರೀಶೈಲೇಶದಯಾಪಾತ್ರಂ ಧೀ ಭಕ್ತ್ಯಾದಿಗುಣಾರ್ಣವಂ ಯತೀಂದ್ರ ಪ್ರಭಂ ವಂದೇ ರಮ್ಯಜಾಮಾತರಂ ಮುನಿಂ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಲಕ್ಷ್ಮೀನೇತ್ರೋತ್ಪಲಶ್ರೀಸತತಪರಿಚಯಾರೇಢಸಂವರ್ಧಮಾನಃ ನಾಭೀನಾಳೀಕರಿಂಖನ್ ಮಧುಕರಕಪಟಲೀದತ್ತಹಸ್ತಾವಲಂಬಃ ಅಸ್ಮಾಕಂ ಸಂಪದೋಘಾನ ವಿರಲ ತುಲಸೀದಾಮ ಸಂಜಾತ ಭೂಮ ಕಾಲಿಂದೀ ಕಾಂತಿಹಾರೀ ಕಲಯತು ವಪುರಃ ಕಾಲಿಮಾ ಕೈಡಭಾರೇ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ರುಕ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತಡಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೆ ಸ್ಮದ್ಗುರೋ ಅಸ್ಮದ್ಗುರೋ ಭಗವತೋಸ್ಯ ದಯೈಕ ಸಿಂಧೋ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ತತ್ವಮುಕ್ತ ಕಲಾಪೇ ತ್ರಯೋದಶ ಶ್ಲೋಕ, 13வது ಶ್ಲೋಕಂ. ಅಭ್ಯೋಗ್ನಿಸ್ತೇಜಸಸ್ತಾ ಇತಿ ನಹಿ ವಚಸೋರ್ಬಾಧಿತುಂ ಯುಕ್ತಮೇಕಂ ನಿರ್ವಾಹ ಕಲ್ಪಭೇದಾದಿಯದಿ ನ ದೃಢಮಿತಾತ್ತತ್ವಸೃಷ್ಟ್ಯೈಕರೂಪ್ಯಾತ್ ವ್ಯಷ್ಟೌ ತಾಭ್ಯಃ ಕದಾಚಿತ್ ತದುಪಜನಿರತೋ ವ್ಯತ್ಯಯಸ್ತತ್ಸಮಷ್ಟೌ ಆದಾವಪ್ಸೃಷ್ಟಿವಾದಶ್ರುತಿಮಿತಮಿತರಂ ನ ಪ್ರತಿಕ್ಷೇಪ್ತುಮೀಷ್ಟೇ. ಇದಕ್ಕೆ ಮಿನ್ ಶ್ಲೋಕತ್ಲ ತತ್ವ ಸೃಷ್ಟಿಕ್ರಮತೆ ಸಾಧಿತ್ತಾರ್. ಅಂದ ತತ್ವ ಸೃಷ್ಟಿ ಕ್ರಮತಲ ವಿರೋಧಂ ಅದ ಕಾಟಿ ಅದ ನಿರಾಕರಿಕಿರಾರ್. ಅದಾ ಸ್ವಾಮಿ ವ್ಯಾಖ್ಯಾನಕ್ಕೆ ಸಾಧಿಕಿರಾರ್. ಉಕ್ತ ಸೃಷ್ಟಿ ಪ್ರಕ್ರಿಯಾಯಾಂ ಪ್ರಮಾಣ ವಿರೋಧಮ ಆಶಂಕ್ಯ ಪರಿಹರತಿ. ಎಂದ ಸೃಷ್ಟಿ ಪ್ರಕ್ರಿಯೆ ಇಪ್ಪುದಾನೆ ಸ್ವಾಮಿ ಸಾಧಿತಾರೋ ಅದಲ ಶ್ರುತಿ ಪ್ರಮಾಣ ವಿರೋಧತ್ತೆ ಆಶಂಕೆ ಪಣ್ಣಿ ಅದ ನಿರಾಕರಿಕಿರ. ಶ್ರುತಿಯ ಪಾತ ಸೆಲ ಇಡಂಗಳ ಅಂದ ಕ್ರಮ ವಿರುದ್ಧವಾಗ ತೋನ್ರದೆ. ಏನಾ ಆತ್ಮನ ಆಕಾಶ ಸಂಭೂತ ಆಕಾಶಾದ್ ವಾಯು ವಾಯೋರಗ್ನಿ ಅಗ್ನೇರಾಪ ಇದಾನ್ ಕ್ರಮಂ ನಡುವಲ ತನ್ಮಾತ್ರ ಹೇಳ. ಸೊ ಅಂದಂದ ತನ್ಮಾತ್ರ ಇವು ಮೂಲಮಾಹದ ಅಂದಂದ ಭೂತಗಳು ಸೃಷ್ಟಿ ಆರ್ದು ಅಪ್ಪ ಕಾಟಿನಾರ್. ಅದರಲ್ಲಿಯೂ ಕೂಡ ಒವ್ವೊಂದ್ಲಿಯೂ ಕೂಡ ಕ್ರಮವಾಹ ಹೋಗಂಬೋದು ಗುಣವೃದ್ಧಿ ಕ್ರಮತೆಯೂ ಕಾಟಿನಾರ್. ಆಕಾಶತ್ತಲ ಶಬ್ದಂ ಮಟ್ಟಂದಾ ಇರ್ಕೋಂ, ಅದಕ್ಕಪ್ಪುರಂ ವಾಯುವಿನ ಶಬ್ದ ಸ್ಪರ್ಶವು ಏವಂಚ ತೇಜಸಿ ಶಬ್ದ ಸ್ಪರ್ಶ ರೂಪಾಣಿ, ಅದಕ್ಕಪ್ಪುರಂ ಜಲತಲ ಶಬ್ದ ಸ್ಪರ್ಶ ರೂಪ ರಸಾಹ ಏವಂ ಪೃಥಿವ್ಯಾಂ ಶಬ್ದ ಸ್ಪರ್ಶ ರೂಪ ರಸಗಂಧಾಹ. ಅಪ್ಪಡಿನಂದು ಗುಣವೃದ್ಧಿ ಕ್ರಮತ್ಯಂ ವೈಜ್ಞಾನಿಕಮಾಹ ಉಪಪಾದನ ಮಣಿ ನಮಕ್ಕೆ ಕಾಟಿನಾರ್. ಇವನ್ನೋ ಸೊಲ್ಲಿವಿಡ್ರೋ ಆನಾ ಶಲಾಡತ್ತಲ ಜಲತಾಲ ಅಗ್ನಿ ಅಪ್ಪಡಿಂಗ್ರ ಮಾದ್ರೆ ಕೂಡ ವಾರ್ತೆ ವರದೆ ಶ್ರುತಿ ವಾಕ್ಯಂದ ವರದೆ ಅಥವಾ ಸ್ಮೃತಿ ವಾಕ್ಯಂ ವರದೆ. ಅಪ್ಪೋ ಅಗ್ನಿಯಾಲ ಜಲಮಾ ಜಲತ್ತಾಲ ಅಗ್ನಿಯಾ அப்படின்னு சந்தேகம்தானே உண்டாகும். ஸ்ருதி தான் சொல்றது சில இடங்கள்ல.
அக்னேர் ஆபகான்னு பிரசித்தமாக தைத்திரி உபனிஷத்துல சில இடத்துல சொல்றது அத்யா அக்னிஹின்னு. அந்த விரோதத்தை தான் வச்சு இந்த ஸ்லோகத்தையே ஆரம்பிக்கிறார். அத்யோக்னிஹி தேஜசஸ்தாஹா, சில இடத்துல அத்யா அக்னிஹின்னு வருது, சில இடத்துல தேஜசா தாஹா, தேஜசா பரஸ்தாத்து தாஹா நாம ஆபஹா, தாஹா அப்படின்னு சொல்றார். அப்சப்தம் நித்திய பகுவச்சனாந்தம் ஸ்திரீலிங்கம், அதனால தேஜசா தாஹா அப்படின்னு காட்டினார். சில இடத்துல அத்யா அக்னிங்கு வருது, நான் ஜலத்தால அக்னின்னு, சில இடங்கள்ல தேஜஸால தாஹா ஆபஹா ஜலம் அப்படின்னு வருதே இப்படின்னு வச்ச இது வச்சசா நகி பாதித்தும் யுக்தம் இப்படின்னு வார்த்தைகள் வருது. ஆனா இது ரெண்டும் பரஸ்பரம் விருத்தமா இருக்கு அப்படின்னு நினச்சிண்டு இப்ப சொன்ன சிருஷ்டி கிரமமே ஒழுங்கா இருக்காது அப்படின்னு நினைச்சுக்கப்படாது அப்படின்னு காட்டுறார். இது பாதித்தும் நகி யுக்தம். அங்க வியாக்கியானத்திலையும் காட்டுறார் சுவாமி, அத்யோக்னிஹி இது தைத்திரிய ஆரண்யக வாக்கியம், ஆரண்யகோபனிஷத்து தைத்திரிய ஆரண்யகோபனிஷத்து அதுல வருது. தேஜசா அக்னேஹே தாஹா, தேஜசா தாஹா அக்னேஹே தாஹா ஆபஹா அக்னேராபஹா இது தைத்திரிய உபனிஷத் வாக்கியம். அத்யோக்னிஹி அப்படின்னு தைத்திரிய ஆரண்யகத்துல வருது, தைத்திரிய உபனிஷத்துல அக்னேஹே ஆபஹான்னு வருது. இதி வச்சசோஹோ மத்தியே, துவயோஹோ வாக்கியோஹோ மத்தியே, ஏகம் ஏதாவது ஒரு வாக்கியம் தான் சரியாகும், இன்னொரு வாக்கியம் அப்போ தப்பாகும், ஏன்னா பரஸ்பர விருத்தமானது. ஜலத்தால அக்னி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றது, அக்னியால ஜலம் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்றது, அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒரு வாக்கியம் தானே சரியா இருக்கும், இன்னொரு வாக்கியம் தப்பதானே ஆகும். இது வச்சசோஹோ துவயோஹோ மத்தியே ஏகம் அந்யதரத், துவயோர் ஏகா அந்யதர, அதான் சொல்ற துவயோர் மத்தியே ஏகம், ஏகம் அந்யதரத் வாக்கியம் பாதித்தும் நகி யுக்தம். ஏதாவது ஒரு வாக்கியம் மட்டும் அது ரெண்டுல ஸ்ருதி விருத்தமா இருக்கிறதுனால அது பாதிக்கப்படுறது, விரோதிக்கப்படுறது, அப்பிரமாணம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது வக்தும் நகி யுக்தம் சக்கியம் நாஸ்தி உபயோரபி வாக்கியோகோ ஸ்ருதித்வாது கதம் அந்யதரஸ்ய அப்பிரமாண்யம் வக்தும் சக்கியம். ஏன்னா ரெண்டும் ஸ்ருதி வாக்கியம்தான், எந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு அப்பிராமாணியம் சொன்னாலும் அது ஸ்ருதி அப்பிரமாணம் ஆயிடுமே, ஸ்ருதி பரமப்பிரமாணமான வாக்கிய இதுவாச்சே, அதுக்கு என்னைக்குமே அப்பிராமாண்ய சங்கையே கிடையாது. அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒரு வாக்கியம் தான் ஒத்துண்டானோ அப்போ இன்னொரு வாக்கியம் தப்புன்னு ஆயிடுமே அப்படின்னு நினைக்கப்படாது. ஏன்னா ரெண்டுமே ஸ்ருதி வாக்கியம், ஸ்ருதி என்னைக்கும் அப்பிரமாணத்தை சொல்லாது, ஆயினாலே அது கதந்தரா மன்னியதரஸ்ய பக்தும் சக்கியம், எப்படிதான் சொல்ல முடியும். ஏன் உபயோகோ அபி வாக்கியோகோ ஸ்ருதித்வாத், ரெண்டு வாக்கியமும் ஸ்ருதியானப்படியால எப்படி போனாலும் கூட அதுக்கு அப்பிராமாண்யத்தை சொல்லவே முடியாது. அப்பிராமாண்யம் பக்தும் கதந்தராம் சக்கியம், எப்படிதான் முடியும். அப்போ ரெண்டும் வாக்கியம் சரிதான் அப்படின்னா கல்பபேதாது அப்படின்னு வச்சுக்கோலாம், ஒரு கல்பத்தில் அக்னியால தேஜஸ் இன்னொரு கல்பத்தில் ஜலத்தால தேஜஸ் அப்படின்னு வச்சுக்கோலாமே, சிருஷ்டி தானே கிரமம், கல்பபேதாத் பித்தியதே, ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு மாதிரி ஆடுது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஸ்வேதவராக கல்பம், இந்த கல்பத்தில் இப்படி, அடுத்த கல்பம் வரும் அதில் வந்து வேற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோலாமே.
அப்படி என்ன நடுவில் ஒரு சமாதானம் சொல்லி பார்க்கிறார். கல்பபேதாத்து இதி யதி ததானீம் ததபின்னா, கல்பபேதத்தால் இது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலையும் சிருஷ்டிய எம்பெருமான் பூர்வ கல்பத்தில் எப்படி பண்ணானோ அப்படியே பண்ணுவானோ, அதுதான் ஸ்ருதியும் சொல்றது, பிரமாண வாக்கியமும் சொல்றது. தாத்தா யதா பூர்வம கல்பயது, எம்பெருமானுடைய திருவருளால அந்த சிருஷ்டி காரியத்துக்காகவே நியமிக்கப்பட்ட சதுர்முக பிரம்மா ஹிரண்ய கர்ப்பன் இந்த சிருஷ்டி காரியத்தை போன கல்பத்தில் எப்படி பண்ணானோ அப்படியே செய்வானோ. அதனால் ஒரு கல்பத்தில் ஒரு மாதிரி, இன்னொரு கல்பத்தில் இன்னொரு மாதிரி அப்படின்னு சமாதானத்தை கொண்டு கொள்ள முடியாது. அதான் காட்டுறாருங்க. ஏகஸ்மின் கல்பே அக்னேராபா தர்ஹி அஸ்து கல்பபேதாத் விரோத பரிஹாரா, ஏகஸ்மின் கல்பே அக்னேராபா அபரஸ்மின் கல்பே அத்யோக்னிஹி இத்தியபி இதி இத்தியபி ந சம்பவதி, இது கூட ஆக முடியாது, ஒத்துக்கொள்ள முடியாது. இத்தியபி ந சம்பவதி இத்தியாக நிர்வாக கல்பபேதாத் யதி தத் ந உதஹ திருடமிதாத் தத்துவ சிருஷ்டியைக ரூப்யாத், திருடமிதாத் தத்துவ சிருஷ்டியைக ரூப்யாத் காரணாத் கல்பபேதாத் நிர்வாகா இது யதி தத் ந அப்படின்னு நயம். ஏன்னாக்கா தத்துவ சிருஷ்டியைக ரூப்யாத், தத்துவ சிருஷ்டி ஒரே மாதிரி ஏகரூபமாக இருக்கும், ஒரே மாதிரியாக தான் இருக்கும். பின்ன கல்பத்தில் எந்த மாதிரி தத்துவ சிருஷ்டியாத்தோ ஆச்சோ அதே மாதிரி தான் அடுத்த கல்பத்திலையும் தத்துவ சிருஷ்டி ஆகும். தத்துவ சிருஷ்டிங்கிறது ஏகரூபமாக இருக்குங்கிற விஷயத்தில் திருடம் மிதம், திருடமான பிரமாணம் இருக்கு. மிதிஹி மிதாத் பிரமாணாத் அப்படின்னு அர்த்தம். திருடமான பிரமாணம் இருக்கிறதுனால, என்ன திருடமான பிரமாணம், தாத்தா யதா பூர்வம் அகல்பயத் இதி யதா பூர்வமேவ சிருஷ்டே அபிதானாத், பின்ன கல்பத்து மாதிரி தான் அடுத்த கல்பத்தை சிருஷ்டி அப்படின்னு ஸ்பஷ்டமாக இருக்கிறதுனால சிருஷ்டி கிரமபேதா நாஸ்தேவா, சிருஷ்டி கிரமத்தில் ஒரு கல்பத்தில் ஒரு மாதிரி இன்னொரு கல்பத்தில் இன்னொரு மாதிரி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ என்ன ஆகிடும், இன்னதோ ஒரு கல்பத்தில் ஒரு கல்பத்தில் ஆகாசத்திலாம் ஆகாசத்தில் இருந்து ஆரம்பித்து பிருத்திவி ஆகும், அப்போ இன்னதோ ஒரு கல்பத்தில் பிருத்திவியில் இருந்து ஆரம்பித்து ஆகாசம் ஆகிடும், அதுவா அதுவும் இல்லாத ஆகாசத்தால் பிருத்திவி பிருத்திவியால் ஜலம் ஜலத்தால் இப்படி எதுவோ ஒரு மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி கிடையாது. சிருஷ்டிக்ரமம் வைஜானிக பத்தியில் ஒரே மாதிரியாக தான் ஆறுது ஒவ்வொரு கல்பத்திலையும் அப்படிங்கிற விஷயத்தில் திருடமான பிரமாணம் இருக்கிறதுனால இருப்பதால தத்துவ சிருஷ்டி வந்து ஒரு கல்பத்தில் அக்னேராபா இன்னொரு கல்பத்தில் அத்யா இன்னொரு கல்பத்தில் வந்து அத்யா தேஜா அப்படின்னு அக்னிஹி அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சமாதானத்தை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். இது சிருஷ்டிபேத கிரம சிருஷ்டி கிரமபேதா நாஸ்தேவா. ஏன் ஆனால் அப்படி சொல்லியிருக்கிறதுனாலன்னு ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் அந்த சிருஷ்டி கிரமத்தையும் சொல்லி வைஜானிகமாக ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொரு குணம் அதிகமாக இருக்கிற கிரமத்தையும் காட்டியிருக்கார். ஆகாசத்தால் வாயு ஆறுது, அந்த ஆகாசத்தில் மட்டும் சப்தம் மட்டும்தான் இருந்தது,
அந்த வாயுவில் சப்த ஸ்பர்ஷம்ங்கிற ரெண்டு குணம் வருது. வாயுவால் அக்னி ஆறுது, அங்கே சப்த ஸ்பர்ஷ ரூபம் அப்படின்னு மூணு குணமாறுது. எப்படி அந்த விருத்திக்ரமத்தையும் சொல்லியிருக்கா, பஞ்சசு பூதேஷு உத்தரோத்தரம் குணவிருத்தி விஜான குணவிருத்தி ரூப விஜானாதபி அக்னேகே ஆபகாங்கிறது தான் சரியே வினா அத்யா அக்னிஹி அப்படிங்கிறது ஒட்டாது. அப்போ என்ன அத்யா அக்னிஹி அப்படின்னு சொல்லிவிட்டா அந்த அக்னிலையும் ஜலம் தொட்டு மாறும், அக்னிலையும் ஜலாம்சம் இருக்க வேண்டியதா, ஜலாம்சம் என்னோ இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாஞ்ச பௌதிக கிரமத்தில். அப்போ அந்த அக்னிலையும் கூட ரசம் இருக்க வேண்டியதாக வரும். சப்த ஜலத்தால அக்னி அக்னியால ஜலம்னு சொன்னதால ஜலத்தில் வந்தப்போ ரூபமும் இருக்கும், ரசமும் இருக்கும், சப்தமும் இருக்கும். ஆனால் இப்போ அத்யா அக்னி அப்படின்னு சொன்னப்போ அக்னியில் ரசம் வர வேண்டியதாக வரும். அந்த கிரமம் ஒத்துக்க முடியாது. அதனால அதை ஸ்பஷ்டமாக சொல்கிறார், குணவிருத்தி ரூப விஜானாதபி அக்னேராபா இத்தேவ சுப சுபஜம். ஏன்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தானாம் ஏகைக குணவிருத்தியா ஆகாஷாதி பஞ்சபூதானாம் உற்பத்தே உக்தத்வா. ஆகாஷாதி பஞ்சம் பஞ்ச திரவியங்கள் பூதங்கள் உற்பத்தியாகுது, அதில் ஒவ்வொன்றிலையும் கூட ஒவ்வொரு குணத்தினுடைய விருத்தியாகுது அப்படிங்கிற ஒரு கிரமத்தை கூட ஸ்பஷ்டமாக வைஜானிக ரூபத்தில் இருக்கிறத காட்டியிருக்காள். ஏகைக குணவிருத்தியா ஆகாஷாதி பஞ்சபூதானாம் உற்பத்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனாலே திருஹி காகதிஹி. அப்போ வாக்கிய விரோதம்தான் வந்துடுத்த, அப்போ எந்த வாக்கியத்தை ஒத்துக்கிறது? ஏதாவது ஒரு வாக்கியம் அப்பிரமாணம் தானே ஏற்றுட்டானோ, ஒரு வாக்கியம் அப்பிரமாணம் அப்படின்னாலும் ஆனாலும் கூட வேதத்தினுடைய ஒரு வாக்கியம் அப்பிரமாணம் அப்படின்னாலும் அந்த வேதத்தில் அப்பிராமான்யம்ங்கிற தோஷம் வந்துடுமே. அப்போ வேதம் முழுக்க பிரமாணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன கதி இங்கே அப்படின்னு கேட்டால் அதுக்கு சமாதானம் சொல்கிறார், வியஷ்டௌ தாப்யஹ் கதாசித் ததுபஜனிஹி அதஹ வ்யத்யயஸ்தத் சமஷ்டௌ. சிருஷ்டி ரெண்டு விதமாக இருக்கு, வியஷ்டிக்ரமம் சிருஷ்டிக்ரமம் அப்படின்னு, வியஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு. வியஷ்டி சிருஷ்டியில சில சமயத்தில் அக்னியாலயம், சில சமயத்தில் ஜலத்தாலயம் அக்னி உண்டாருது, பார்த்துருக்கோம் கூட. சமஷ்டி சிருஷ்டியில ஆகாது, அதான் ஸ்பஷ்டப்படுத்துற. பஞ்சபூத சிருஷ்டியான பிறகு ஆகக்கூடிய சிருஷ்டி வியஷ்டி சிருஷ்டி. பஞ்சபூத சிருஷ்டி ஆகிறதுக்கு முன்னாலே இருக்கிற சிருஷ்டி, அந்த சிருஷ்டிக்கு வந்து சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு. அதனால சமஷ்டி சிருஷ்டியில எப்பவுமே இந்த வித்தியாசங்கள் ஆகாது, வியஷ்டி சிருஷ்டியில் எது வேணுமாலும் ஆகலாம், ஜகத்தில் எது வேணுமானாலும் ஆகலாம் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த மாதிரி சமஷ்டியில் ஆகும், வியஷ்டியில் ஆகாது. வியஷ்டியில் சமஷ்டியில் ஆகாது, வியஷ்டியில் ஆகும். சமஷ்டியில் பீஜத்தால் தான் பழம் அப்படின்னு வரும். அதே வியஷ்டியில் வந்தப்போ சில இடங்கத்தில் சில இடங்களில் பழத்தால் பீஜம் வந்துடும். அதான் சுவாமி அடிக்கடி ஜெகத்தில் இருக்கிற மகா விசித்திரங்கள் சொல்வார். எந்த நியமம் வந்தாலும் ஏதா அதுக்கு ஏதாவது ஒரு அபவாதங்கிறது இருந்து தான் இருக்கும்ப்பா. பாரு எல்லா இடத்துலையும் பழத்துக்குள்ளே தான் விரை இருக்கும், பீஜம் இருக்கும் அப்படின்னு கிரமம், அதுதான் நியமம். ஆனால் எல்லாத்துலேயும் பீஜம் உள்ளே தான் இருக்கும், ஆனால் ஒன்றே ஒன்று அந்த வேறு இது இருக்குது பாருங்கோ. அதாவது காஜு, காஜுன்னா அந்த என்னது கோடம்பி அப்படின்னு சொல்லுவாங்க,
அந்த கோடம்பியில் என்ன ஆகும், அந்த பழத்தை மேலே வந்து பீஜம் உட்காந்துருக்கும், எப்படி வந்து உட்காந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்யமாக சொல்லுவார் சுவாமி. சிருஷ்டிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே கிரமந்தான், ஆனால் எல்லா கிரமத்துக்கும் ஒரு அபவாதம்னு இருந்தே இருக்கும். அதான் நீங்களும் இங்கிலீஷில் சொல்வீர்கள், ஆல் ரூல்ஸ் ஆர் ஹேவ் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு. எக்ஸப்ஷன் இருந்தால் தான் அது ரூல் அப்படின்னு ஆகும் அப்படின்னு கூட சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் அப்படி ஆகும், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஒரு எக்ஸப்ஷன் வச்சுருப்பான் பெருமாள். பாருங்கோ அந்த இதில் வந்து அதுக்கு வழியில் வந்து பீஜத்தை வச்சுருக்கான் பாருங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணையை காட்டுவார். இது போல் எல்லாமே நடக்கும், ஆனால் இது எந்த இடத்துல இருக்கிறது அந்த விசித்திரங்கள் எல்லாம் அப்படின்னாக்கா வெஷ்டியில் தான் நடக்கும், சமஷ்டியில் இந்த விசித்திரங்கள் எல்லாம் நடக்காது. அதனால தான் அது காட்டுறாருங்க, இந்த வந்து ஜகத்தில் சில சமயத்தில் இது ஜலத்தாலையும் அக்னி உண்டாருது, அது மேகம் மேகத்தால் அக்னி உண்டாருது சில சமயத்தில் பார்த்துருக்கோம் நாம். அப்படியே வடவானல் அக்னி சமுத்திரத்தில் வடவாக்னி அப்படின்னு உண்டாருது, அது ஜலத்தில் தானே உண்டாருது அக்னி அங்கே. அதனால் இந்த மாதிரி சில இடங்களில் விசித்திரங்கள் வெஷ்டி சிருஷ்டியில் ஆகும், சமஷ்டி சிருஷ்டியில் கிடையாது. அதனால் அத்யோக்னிஹி அப்படின்னு வந்தாக்கா அது வந்து வெஷ்டி சிருஷ்டியில் தான், அக்னேராபஹா அப்படின்னு வந்தா அதுதான் சமஷ்டி சிருஷ்டியில் வரக்கூடிய சிருஷ்டி. அதனால் ஒரு இடத்துல வெஷ்டி சிருஷ்டியை சொல்கிறது, மற்றொரு இடத்துல சமஷ்டி சிருஷ்டியை சொல்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா அப்போ அந்த ரெண்டு வாக்கியங்களுக்கும் விரோதம் கிடையாது. அதனால் இந்த விரோதத்தை இப்படி தான் பரிஹரிச்சாகணும். கதாச்சித்தது சாமான்யமாக அக்னேகே ஆபகதான், ஆனால் வியஷ்டி சிருஷ்டியில் கதாச்சித் ததுபஜனி இந்த மாதிரி உற்பத்தி ஆனால் அக்னேகே ஆபகாங்கிறதுக்கு விருத்தமாக அத்யோக்னி ஜலத்தால அக்னியினுடைய உற்பத்தி. அத சமஷ்டௌ வியத்யயஹ தத் வியத்யயஹ அத வியத்யயஸ்தத் சமஷ்டௌ வியஷ்டௌ வியஷ்டிசிருஷ்டௌ கதாசித் தாபியஹ தாபியாங்கிறதுக்கு அத்பியஹ ததுபஜனிஹி தஸ்ய உபஜனிஹி உபஜனிஹி நாம உற்பத்திஹி கஸ்ய உற்பத்திஹி நாம அக்னேஹ ததுற்பத்திஹி அக்னே உற்பத்தி அத்யா அக்னே உற்பத்தி நது சமஷ்டௌ சமஷ்டியிலே கிடையவே கிடையாது. அத ஆகையாலாம் ஏதஸ்மாதேவ காரணாது அப்படியா இருக்கிறதால தான் தத் சிருஷ்டௌ தயோஹோ சமஷ்டி சிருஷ்டௌ வியத்யயஹ தத் சிருஷ்டௌ வியத்யயஹ சமஷ்டி சிருஷ்டியில் வித்தியாசம்ங்கிறது ஆகுது. தயோகோ சமஷ்டி சிருஷ்டோ வித்தியா சமஷ்டி சிருஷ்டியில் வித்தியாசம், வெஷ்டி சிருஷ்டியில் அத்யா அக்னி, ஆனால் சமஷ்டி சிருஷ்டியில் அது காட்டிலும் விபரீதமாக தான் இருக்கும். அதாவது அக்னே ஆபகதான் நது சமஷ்டௌ விபரீதமேவ அக்னேரேவ ஆபகா இது ந விரோதா. அதனால் உற்பத்திங்கிறது எப்படி ஆகும்னாக்கா முன்ன சொன்னதும் சமஷ்டி சிருஷ்டி தானே, வெஷ்டி சிருஷ்டியை சொல்லல அவர், வெஷ்டி சிருஷ்டியில் அக்னேகே ஆபகாதான். அதனால் வெஷ்டி சிருஷ்டியை சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வாக்கியம் அத்யோக்னிகி அப்படின்னு வருதுனாக்கா அது வந்து சமஷ்டி சிருஷ்டியை சொல்லிட்டு இருக்கிறதுனால அத்யோக்னிகின்னு ஏதாவது ஒரு வாக்கியம் வந்தாக்கா அது வந்து வெஷ்டி சிருஷ்டியை தான் குறிக்கிறது. வியஷ்டௌ வியஷ்டி சிருஷ்டௌ கதாசித் தாபியா அத்யா ததுபஜனிஹி அக்னேர் உற்பத்தி நது சமஷ்டௌ அத ஏதஸ்மாதேவ காரணாத் தத் சமஷ்டௌ தயோஹ சமஷ்டி சிருஷ்டௌ வியத்யயஹ விபரீதமேவ சமஷ்டி சிருஷ்டியில் அது காட்டிலும் விருத்தம் தான், அக்னேரேவ ஆபஹ இதி ந விரோதஹ. அதனால அக்னியால தான் ஜலம் அப்படிங்கக்கூடிய சிருஷ்டி பிரக்ரியா உபபாதனம் என்ன தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கோ அதுதான் சரியாக இருக்குது,
அதனால் இது ரெண்டு வாக்கியங்களுக்கும் விரோதம் கிடையாது. விரோதம் இருக்குதுன்னு ஆட்சேபனை பண்ணார், விரோதம் கிடையாதுன்னு காட்டினார். ஏன்னா சமஷ்டி வெஷ்டி சிருஷ்டி பேதாத்து பேதா அப்படின்னு புரிஞ்சு விட்டால் அந்த விரோதம் பரிகார வேண்டும். சிருஷ்டிஹி அதான் காட்டுறார், சிருஷ்டிர்ஹி த்விவிதா ஹீயதா, சிருஷ்டிஹி த்விவிதா, சிருஷ்டிங்கிறது ரெண்டு விதமாக இருக்கும், ஒன்று சமஷ்டி சிருஷ்டி மற்றொன்று வெஷ்டி சிருஷ்டி ஹீதி. பஞ்சீகரண அனந்தர சிருஷ்டிஹி வெஷ்டி சிருஷ்டிஹி இத்திச்சத, பஞ்சீகரணாத் பூர்வ சிருஷ்டிஹி சமஷ்டி சிருஷ்டிஹி இத்தர்த்தஹ. வ்யக்தீனாம் சிருஷ்டிஹி வ்யக்தி சிருஷ்டிஹி தத்வானாம் சிருஷ்டிஹி சமஷ்டி சிருஷ்டிஹி இத்யபி உச்சதே. தத்துவங்களுடைய சிருஷ்டி எதா இருந்தோ அதுதான் சமஷ்டி சிருஷ்டி. அதுக்கப்புறம் வியக்திகளுடைய சிருஷ்டி, பதார்த்தங்களுடைய சிருஷ்டி, பிருத்தக் பிருத்தக்கா அச்சேதன பதார்த்தங்கள் சேத்தன பதார்த்தங்கள் எந்த சிருஷ்டி ஆகுமோ அதுதான் வெஷ்டி சிருஷ்டி. அதெல்லாமே பஞ்சீகரண பிரக்கிரியால் தான் ஆகும். அதெல்லாத்துலேயும் எல்லா தத்துவங்களும் இருந்துதான் இருக்கும். அந்த விஷயத்தை அடுத்ததாக சொல்ல போகிறார். இங்கே அடுத்ததாகவே சீக்கிரமாகவே பஞ்சீகரண பிரக்ரியா விஷய ஸ்லோகத்தில் இது எப்படி பஞ்சீகரண பிரக்கிரியில் வெஷ்டி சிருஷ்டியில் எல்லாமே பாஞ்சபௌதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது காட்டுறார். ஏன்னா தத்துவ சிருஷ்டி ஆகச்சே ஆகாஷாத் வாயுன்னு சொல்கிறோம், ஆத்மனா ஆகாஷம்பூதா அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மனா ஆகாஷா ஆகாஷாத் வாயுன்னு சொன்னாக்கா அந்த வாயுவில் சப்தம் ஸ்பர்ஷம் இது ரெண்டு குணம் இருக்கும். ஆனால் அதுக்குள்ள அடுத்ததாக சிருஷ்டியாகக்கூடிய தேஜஸினுடைய அம்சமாகட்டும், அதற்கடுத்ததாக சிருஷ்டியாகக்கூடிய ஜலத்தினுடைய அம்சமாகட்டும், அதற்கடுத்ததாக சிருஷ்டியாக முடியாத மனசு பிருத்திவியினுடைய அம்சமாகட்டும் இருக்காது. இது அஞ்சும் சிருஷ்டியான பிறகு ஆகக்கூடிய சிருஷ்டியில் எல்லாத்துலேயும் பாஞ்சபௌதிகத்துவம் இருக்கும். அந்த விஷயத்த அடுத்ததாக சொல்லவும் போறார். ஆனாலும் இந்த இடத்துக்கு சரியா இந்த விஷயத்த அனுசந்தானம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக காட்டுறார். சிருஷ்டிர்ஹி த்விவிதா சமஷ்டி சிருஷ்டிஹி வ்யஷ்டி சிருஷ்டிஹி இதி, பஞ்சீகரண அனந்தர சிருஷ்டிஹி வ்யஷ்டி சிருஷ்டிஹி பஞ்சீகரண சமனந்தரமேவ நிரூபியதை, பஞ்சீகரணஞ்ச சமனந்தரமேவ நிரூபியதை. பஞ்சீகரணம் அப்படின்னா என்னன்னாக்கா அது அடுத்து ஸ்லோகத்திலேயே சொல்ல போகிறோம். பஞ்சீகரண பூர்வ சிருஷ்டிஹி சமஷ்டி சிருஷ்டிஹி பஞ்சீகரண அனந்தர சிருஷ்டிஹி வ்யஷ்டி சிருஷ்டிஹி. அத்திய சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னா தத்துவங்களுடைய சிருஷ்டி, வெஷ்டி சிருஷ்டினாக்கா பிரஜாகளுடைய பிரஜைகளுடைய சிருஷ்டி. பஞ்சீகரணாத் பூர்வ சிருஷ்டிஹி சமஷ்டி சிருஷ்டிஹி இத்யுச்சதே, தத்வானாம் சிருஷ்டிஹி சமஷ்டி சிருஷ்டிஹி, வ்யக்தீனாம் சிருஷ்டிஹி வ்யக்தி சிருஷ்டிஹி வ்யஷ்டி சிருஷ்டிஹி, வ்யக்திஹி வ்யஷ்டிஹி விவிதமான சிருஷ்டின்னு அர்த்தம். அதெல்லாம் பாஞ்சபோதிகத்துவம் இருக்கும். இந்த தேகம் சிருஷ்டமாச்சுன்னா இதுவும் பாஞ்சபோதிகம், இந்த புஸ்தகம் சிருஷ்டமாக இருக்குன்னா அதுவும் பாஞ்சபோதிகம், முன்னால் இருக்கிற மொபைல் கூட பாஞ்சபோதிகம். பஞ்சபூதாத்மகமான சிருஷ்டி அப்படின்னு அர்த்தம். அது எப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்ல போகிறோம். தத்து சமஷ்டி சிருஷ்டவுது அக்னேகே ஆபகா இத்தியவ கிரம. சமஷ்டி சிருஷ்டியில் அக்னியாக தான் ஜலம் உண்டாகும். உண்டான ஜலத்தில் ரசத்தோட அக்னியுடைய குணமான உஷ்டஸ்பர்ஷமும் ஆகாசத்தினுடைய குணமான சப்த ஸ்பர்ஷமும் இருக்கும். வஷ்டி சிருஷ்டவுது கதாச்சித்து, அது எப்படி வஷ்டி சிருஷ்டியில் அக்னே லாபகா இத்தேவ கிரம சமஷ்டி சிருஷ்டியில், வக்தி சிருஷ்டியில் எப்போவாவது ஆகும் கதாச்சித்துன்னு சொன்னதே, அதுக்கு உதாரணம் காட்டுற எங்கே மேகேஷு வித்யுதாதி தேஜசோ தர்சனாத். மேகம் ஜலந்தான், மேகத்தால் வித்யுத் உண்டாருது, அந்த வித்யுத்துங்கிறது தேஜோ திரவியம்.
அப்போ அத்யோக்னி ஜலத்தாலே அக்னி தேஜஸ் அப்படின்னு போட்டோம். அது எப்படி தெரியுதுன்னா அபிந்தனம் வித்யுதாதி முக்தஸ்ய பரிணாம ஹேது ரௌதர்யம் ஆகரஜம் சுவர்ணாதி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஆ, தேஜஸ்ங்கிறது நாலு விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விதத்தை வித்யுத் அப்படின்னு காட்டி அதுக்கு என்ன இந்தனம் அப்படின்னாக்கா அப்பு ஜலமேவ இந்தனம். மேகம் அங்கிறது ஜலம் தானே, அது ரெண்டும் இடிக்கவே கனகோரமான சப்தமும் ஆகும், அதோட சூரியனுடைய வெளிச்சமும் வரும். அபிந்தனம் வித்யுதாதி அதஹன விரோதா விபரீதமேவ கின்ன சாதிஜத். அது என்ன அப்படியே ஒத்துக்கோணும், மனசில் இதுவும் வரலாமே, புத்திக்கு எப்போவுமே விருத்தமாக சிந்தனை பண்ணுறது தான் சகஜமாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்போ இப்படியேயா, இப்படியே என்ன அத்யோக்னின்னு ஸ்வீகரிக்கலாமே. அப்போ அந்த அக்னியில் தான் சீதஸ்பர்ஷம் அப்படியே ரசம் தேஜஸ்தினுடைய குணமான ரூபம் இருக்கட்டுமே, அத்யோக்னிஹி அப்படின்னு வச்சுக்கொள்ளாமே, அக்னேஹே ஆபஹான்னு ஏன் ஒத்துக்கணும். அத்யோக்னிஹின்றதே ரெகுலர், அக்னே ஆபஹாங்கிறது சரியில்லை, அதுதான் விருத்தமாக இருக்கு, தப்பா இருக்குன்னு வச்சுக்கொள்ளாமே தான் இந்த வைசி வருஷா நியாயம் எப்படி இருக்கிறது அப்படியே ஆகலாமே அப்படின்னு. விபரீதமே கிண்ண சாத் இது சேது அக்னேராபகா இது கல் சிருஷ்டி பிரகரணமானா சிருஷ்டி பிரகரணம் வந்து அக்னியால தேஜஸ் உண்டாருதுங்கிறது தானே கிரமம். என்ன அது கிரமம்னாக்கா சூக்மத்தால ஸ்தூல சிருஷ்டி, ஜலத்தை காட்டிலும் தேஜஸ் சூக்மே தவிர சூக்மத்தை தேஜஸ் காட்டிலும் ஜலம் சூக்மமாகவே முடியாது. அப்படி இல்லைன்னா வாயோஹோ ஆகாஷா அப்படின்னு சொல்லலாமா இது, அப்படி ஏன் சொல்லுல. இது வைஜானிக கிரமத்தை ஒட்டாது. என்ன சொல்ற விபரீதமேவ கிண்ணஸ்யாதி சேத் அக்னேராபகாஜிகம் சிருஷ்டி பிரகரணம் அத்யோக்னி இது ந சிருஷ்டி பிரகரணம். சிருஷ்டி பிரகரணத்தில் அங்கேயும் அத்யா அக்னி வருது அப்படி சொல்ல பிரச்சுதா. ஏன் அப்படின்னாக்கா ஸ்தூல ஜெகத் விஷய கந்தது, ஸ்தூல ஜெகத் உண்டானதுனாக்கா அது சூக்மத்தால் தான் உண்டாகும். ஆகாசம் பரமசூக்மமானது, அத்தால வாயுவானது. வாயு தேஜஸ் காட்டிலும் சூக்மமானது, அதனால அத்ய வாயோஹோ அக்னி. இதான் சிருஷ்டி பிரகரணம் ஸ்தூல ஜெகத் விஷயக்கந்தது. ஏ அது மட்டும் இல்லை, ஏகைக குணவிருத்தி தர்சனாச்சா, ஒவ்வொன்றிலையும் ஒரு குணத்துடைய விருத்தியும் சொல்றது இல்லை. அதனால்தான் அக்னே ராபகாங்கிறது தான் யுக்தம், அத்யோக்னிங்கிறது யுக்தமாகாது. எது யுக்தமோ அதை தான் சாஸ்திரம் சொல்லிடும், அந்த சாஸ்திரம் சொன்னது தான் எழுத்து நாம் காட்டுவோம். அதனால் இது விருத்தமாகுது, அதான் காட்டுறார். அத்யோக்னிஷ்டேத் அப்சு சப்தஸ்பர்ஷ ரசானாம் தர்சனாத்து,
அக்னாவபி ரசோபலப்திஹி இது சாத். அத்யோக்னிஹி அப்படின்னு எடுத்தாக்கா அக்னிலையும் ரசம் அப்படிங்கிற குணம் வந்தாகணும். அது வந்துடுத்துனாக்கா அக்னிலையும் ரசத்தினுடைய அனுபவம் ஆகணும். ஆனா அக்னியில ரசத்துடைய அனுபவம் ஆகாது. அதனால அத்யோக்னிஹிங்கிற இது சரியாகாது. அத அக்னே லாபா இத்தியவ கிரமஹா நன்வேவமபி ஆபோவா இதமக்ரே சலிலமாசீத் அபயேவ சசஜ்ஜாதௌ அசுவீரியமபாசுஜத். அப்ப இது இன்னொரு வாக்கியமும் இருக்கே, அத்யோக்னிஹிங்கிற சொல்றதுக்கு அனுகூலமாக அபயேவ சசர்ஜாதௌ அப்படின்னு ஆதௌ அபஹா சசர்ஜா அப்படின்னு வருதே. ஆபஹா ஏவ அக்ரே சலிலமாசன் அப்படின்னு வாக்கியிருக்கு. அப்போ அப்பாமேவ பிராத்தமியம், ஜலந்தான் முதல் இருந்தது, ஜலத்தால் தான் எல்லாம் ஆச்சு அப்படின்னு தானே ஆகும். நீங்கள் வந்து பரமாத்மனால ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்தால் வாயு உண்டாச்சு, வாயுவினால ஜலம் உண்டாச்சு அப்படின்னு தானே சொல்கிறேன். அப்போ இது ரெண்டும் விருத்தமாக மறுபடியும் ஸ்ருதி ஸ்மிருதிஷு அபாமேவ பிராத்தமியம் ஸ்ருவியதே. ஸ்ருதியில காட்டிந்த ஒரு விஷயம், ஸ்மிருதியிலையும் சொல்றது முதல் ஜலந்தான் அப்படின்னு. அத கதம் பூர்வோக்த நிர்ணய, அப்போ முதல் சொன்ன நிர்ணயம் எப்படி ஒத்துக்கிறது? இதோ ஒரு இடத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல, பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. எப்படி ஸ்மிருதி வாக்கியத்தை சொல்லியிருக்கோ அப்படியே ஸ்ருதி வாக்கியத்திலையும் இருக்கு. அத்யோக்னிஹி அப்படின்னு சொன்ன தைத்திரிய ஆரண்யக வாக்கியம் எப்படியோ அத போலவே அப்பயேவ ஆதௌ அக்ரே ஆதி சப்தமும் இருக்கு, அக்ரே அப்படின்னு இருக்கு. முதல் சிருஷ்டியானது ஜலந்தான் அப்படின்னு தெரியுறதே. அப்ப ஏவா அப்படின்னு ஏவ காரணம் இருக்கு. ஆதௌ அபஹா ஏவ சசர்ஜா. அப்ப இந்த விரோதத்தை எப்படி நிர்ணயித்த சரிபடுறது எப்படி? இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதிஷு அபாமேவ பிராத்தமியம் ஸ்ரூயதே நது ஆகாசாதீனாம் அதஹா கதம் பூர்வோக்த நிர்ணயா அப்படின்னா அது சொல்ற ஆதாவப் சிருஷ்டிவாத ஸ்ருதிமிதம் இதரது ந பிரதிக்ஷேப்துமிஷ்டே. ஸ்ருதியால சொல்லப்பட்ட ஆதௌ அப்சிருஷ்டிவாதா பிரதமம் ஆதௌ அப்சிருஷ்டிவாதா அபாம் சிருஷ்டிவச்சனம் ஸ்ருதிமிதம் ஸ்ருதி பிரகரணத்தால் சொல்லப்பட்டது. ஸ்ருதியால பிரமாணமாக சொல்லப்பட்டது பிரகரணகத ஸ்ருத்யா பிரமிதம் அப்படின்னு சொல்றதுனால இதரது பிரதிக்ஷேப்தும் நைஷ்டே. ஆகாசத்தினுடைய சிருஷ்டியால முன்னு காட்சி அப்படிங்கிற வாக்கியத்தை நிரசி பிரதிக்ஷேப்தும் நிரசித்தும் ந இஷ்ட ந சமர்த்தோ பவதி. ஏன்னா மனுஸ்மிருதி வாக்கியத்தை ஸ்ருதிக்கு அனுகுணமாக தான் கொண்டு போகணும். அப்ப ஏவ சசர்ஜாதௌ ஆபோவா இதமக்ர ஆசீத் அபயேவ ஆதௌ சசர்ஜா சிருஷ்டிமகரோத் இத்தியாதி பதார்த்தவச்சனஸ்ய
सापेक्षत्वात् यथा कथञ्चित् नेतुं शक्यत्वात् न विरोधः. அப்பயேவ சசஜ ஆதௌ அப்படின்னு இருக்கிறது. அது வந்து அந்த சிருஷ்டி என்றது இன்னொன்று அபேட்சிச்சு சிருஷ்டிக்கப்பட்டது, ஆபேட்சிகமான சிருஷ்டி. ஏதோ சில இடங்களில் ஜலத்தால் தேஜஸ் அங்கிறது அபேட்சிக்கப்படுறது, அது ஆறுது கூட. அதுதான் மேகத்தால் அக்னி மின்னல், மேகத்தால மின்னல், மின்னல் அங்கிறது அக்னி பதார்த்தம், அது அந்த இடத்துல வருது. வடவாக்னிஹி சமுத்திர ஜலத்து நடுவில் உண்டாது, ஜலத்தால உண்டாச்சு. என்ன அதெல்லாம் சாபேட்சிகமான சட்டி, இது வந்து சாபேட்சிகமான சட்டி இல்லை, இது சூக்ஷ்மாத் ஸ்தூல சிருஷ்டிஹி என்கிறது வைஜானிகமான சிருஷ்டி. அதனால மனுஸ்மிருதி வச்சனம் ஆபோபாயுதமக்ரே ஆசீத் அப்படின்னு இருந்தாலும், அபயேவ சசஜாதவ் அப்படின்னு இருந்தாலும், ஸ்ருதி வாக்கியமான அக்னே லாபஹா எனக்கூடிய வாக்கியம் என்ன இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தான் கொண்டு போனோம், அதுக்கு அனுகூலமாக தான் கொண்டு போகணும். ஸ்ருதி வாக்கியமான அக்னே லாபகாங்கிறது பிரமாணதரமான வாக்கியம், வைஜானிகமான வாக்கியம், சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டியை சொல்லக்கூடிய வாக்கியம், அதுக்கு அனுகுணமாக தான் கொண்டு போகணும்னாக்கா இந்த வாக்கியங்கள் எல்லாம் சமஷ்டி சிருஷ்டியை சொல்லாது, இதுவும் கூட வியஷ்டி சிருஷ்டியை தான் சொல்லும். இது போல தைத்திரிய ஆரண்யக வாக்கியமான அத்யோக்னிங்கிறது இருக்கோ அதுவும் கூட வியஷ்டி சிருஷ்டியை சொல்றது அப்படின்னு எடுத்துட்டோமோ, அது போலவே இங்கேயும் கூட ஸ்மிருதி வாக்கியம் மனுஸ்மிருதி வச்சனம் வியஷ்டி சிருஷ்டியை தான் சொல்றது அப்படின்னு எடுத்துக்கணும். அண்ட தத்துவ சிருஷ்டியில இது வராது. என்ன சொல்றேன், சுத்தியனுகுணம் நேயா சசர்ஜாதோ இத்யத்ர ஆதிபதார்த்தஸ்ய சாபேக்ஷத்வாது யதா கதஞ்சித் நேதும் சக்யத்வாது விரோதா. அப்பயேவ சசர்ஜ ஆதௌ அப்படின்னு இருக்கிறது. ஆதிங்கிறது எதை வச்சுன்னு சொல்கிறோமோ அது ஆதியாருது. ஆதிங்கிறது சாபேட்சிகமானது, சிருஷ்டிக்கு ஆதி அப்படின்னு எடுத்துக்கோலாம், இந்த வியஷ்டி சிருஷ்டிக்கு ஆதின்னு எடுத்துக்கோலாம். ஏதாவது ஒரு சிருஷ்டி கிரமத்தை வலிச்சு இந்த இடத்துல இருந்து பார்த்தாக்கா இந்த இடத்துல முதல் ஜலந்தான் வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால ஆதி சப்தம் போட்டிருக்கிறதுனால அது ஆதிங்கிறது சாபேட்சிகமாகையாத ஏதோ ஒன்று வச்சுட்டு தான் ஆதின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு முதல், இதுக்கு முதல் அப்படின்னப்போ இந்த இடத்துல இதுக்கு முதல் இது சிருஷ்டி ஆகும், இது உண்டாது, அத்தால்தான் இது வருது அப்படின்னு சொல்லலாம். ஆபோவா இதம் அக்ரே சதிலம் ஆசீது இது ஸ்ருதிரபி ந சிருஷ்டி பிரகரணகதா. ஆபோவா இதம் அக்ரே சதிலம் ஆசீத் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை தைத்திரி ஆரண்டிக்கும். இதம் அக்ரே சதிலம் ஆசன்னு ஆபஹா அப்படின்னு இருத்தே அப்படின்னாக்கா, ஆபோவா இதம் அக்ரே சலிலம் ஆசன், சலிலம்னாலும் ஜலம், ஆபஹான்னாலும் ஜலம், ஆபஹா சரீரம் ஆசீத் அப்படின்னு வருது, என்ன இது அப்படின்னாக்கா இந்த இடத்துல அப்சப்தம் வந்து தத்துவ பரியாயம், சலீல சப்தம் வந்து ஜல பரியாயம், பூத பரியாயம். தத்துவம்தான் பூதமாக ஆறுது. ஆபோவா தத்துவம் வா இதம் அக்ரே சலீலமா தத்துவமேவ இதம் சிருஷ்டிக்கிரமம் பிராப்னோதி சேத் ஜலாதி துவாரா ஜலாதிகம் பவதி. இது ஸ்ருதிரபி ந சிருஷ்டி பிரகரணகதா அதச்ச அக்ரபதஸ்ய சாபேக்ஷத்வாத் அண்ட சிருஷ்டி அண்ட சிருஷ்டி திருஷ்டியர்த்தோ வா
அண்டசிருஷ்டி அண்டசிருஷ்டி திருஷ்டியார்த்தோ அண்டசிருஷ்டி திருஷ்டியா அர்த்தஹ வர்ணனீயா. அக்ரபதஸ்ய ஆபோவா இதம் அக்ரே ஆசீத் இத்தியஸ்தி. அக்ரே ஆசீதுன்னா சிருஷ்டியாக அக்ரே அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இல்லையே. அண்டசிருஷ்டி வந்தப்போ அப்படின்னா யஷ்டி சிருஷ்டி அண்டசிருஷ்டி பிரபஞ்ச சிருஷ்டி அப்படின்னா அண்ட கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு இருப்போம். அண்டங்கள் தனித்தனியான அண்டங்களுடைய சிருஷ்டி, அதெல்லாம் தனித்தனியான சிருஷ்டி தான் பிருதக் சிருஷ்டி. அந்த பிருதக் சிருஷ்டி தான் வியக்தி சிருஷ்டி, பிரத்யேகமான அண்டரூபமான வியக்திகளுடைய சிருஷ்டி. அந்த வியக்தி சிருஷ்டி தான் வியக்தி சிருஷ்டி தான் வியஷ்டி சிருஷ்டி. அந்த வியஷ்டி சிருஷ்டி தான் இதெல்லாம் ஆறுது அப்படின்னு வர்ணனியா. அத்த ஆபஹா இது தத்துவவாச்சி சலிலம் இது பூதவாச்சி. ஆபோவா இதம் அக்ரே சலிலமாசீத்து. ஆபஹா ஏவா அப்படின்னாக்கா தத்துவங்கள் தான் சலிலமாசீத்து பூதானி ஆசன் இத்தியர்த்தா. தத்துவங்கள் தான் பூதங்களாக ஆறுது. ஆபோவா இதம் அக்ரே சல்யமாசீத்து. நனு எதி அக்னே ஆபஹா இத்தியவ கிரமஹ தரிஹி காரியே ஜலே உபாதானஸ்ய ஔஷ்ணியஸ்ய அனுவர்த்தி குதோன்னு மேல சந்தேகம் வரலாம். அக்னேராபஹாங்கிறது தான் சொல்லிக்கிற சிருஷ்டி, அதுதான் கிரமம், அதுதான் சமஷ்டி சிருஷ்டியுடைய கிரமம் அப்படின்னு சொன்னாக்கா அக்னேராபஹா ஒத்துனு விடலாம். அப்போ அக்னியிலே இருக்கிற குணமும் இதை வந்தானும் தானே. அப்போ அக்னிலே இருக்கிற குணம் வந்து முக்கியமானது உஷ்டஸ்பர்ஷம். அப்போ அந்த உஷ்டஸ்பர்ஷம் ஜலத்தை வருமா அக்னேராபஹா அப்படின்னா? அப்போ ஜலத்தில் உஷ்டஸ்பர்ஷத்துடைய அனுபவம் ஆகணுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். குதோ நதிருஷ்யதே, ஏன்னா காரணகுணாக காரியே சங்கிராமந்தி இது கலு நியாயா. காரணகுணமானது காரிய குணத்தில் வந்தே அவரும் அப்படின்னு தானே சொல்கிறது சாஸ்திரம். நச்ச திரிகுலதத்தம் சர்வத் அனுவர்த்தமேவா இது வாச்சியம். அது மட்டும் இல்லை, இது எல்லாமே திரிகுணம் தானே. சத்வரஜஸ்தமோமயமானது, அப்போ அந்த சத்வரஜஸ்தமஸ்ங்கிறது எல்லாத்தையுமே இருக்கு அனுவர்த்தம் ஆறுது அப்படின்னு சொல்லாமே அப்படின்னு கூட மனசில் வரலாம். அதுக்காக திரிகுணானாம் அதீந்திரியத்வேன தஸ்ய வியவஹார வியவஸ்தாபகத்தா சம்பவாது. திரிகுணம் அனுவர்த்தம் ஆகலாம் அந்த வந்திருக்கும், அதனால அந்த திரிகுணத்து ஆதாரத்தால் விவகாரங்கள் ஆகல. ஏன்னா திரிகுணம்ங்கிறது அதீந்திரியமானது. இதில் சத்துவகுணம் இருக்கு, இதில் ரஜோகுணம் இருக்கு, இதில் தமோகுணம் இருக்குன்னு நம்ப அனுமானம் பண்ணலாமே வினா இந்திரிய கோச்சரம் ஆகாதது. அதே ரூபம் ரசா கந்தஹா இதெல்லாம் இந்திரிய கோச்சரமாகிறது, இதெல்லாம் பிரத்யக்ஷமாக தெரியப்படுறது. ஐந்திரியகமான குணங்கள் இது. அதே சத்வம் ரஜஸு தமஸ்ன்றது அதீந்திரியமான குணம், இந்திரிய அதீதமானது, ஆனால் அனுமான அதிகமியமானதுன்னு அர்த்தம். என்னதான் சொல்றாத திரிகுணாதா பதீந்திரியத்துவே தஸ்ய வியவஹார வியவஸ்தாபகத்வா சம்பவாத் வியவஹார அநாதரே தூ ந கிஞ்சினபி சுனிரூபம் பவதி. ஏன் இது வியவஹாரத்தை வச்சுட்டு தான் இதுக்கு நிர்ணயம் பண்ணோம் அப்படின்னாக்கா வியவஹாரத்தை விட்டுட்டு எதையும் பண்ண முடியாது, எதையும் ஸ்பஷ்டமாக நிரூபிக்கவே முடியாது. வியவஹாரத்தில் என்ன இருக்கு தத்தியமாக அப்படின்னு பார்க்கணும். விவகாரத்தில் சத்வம் ரஜஸ்ஸு தமஸுங்கிற மூணு குணங்களும் ஐந்திரியகமானது அல்ல, இந்திரியத்தால் புரியப்படுறது அல்ல அப்படின்னு ஸ்பஷ்டம். இல்லை விவகாரத்தை அனாதரிச்சுட்டு எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. அதான் சொல்ல விவகாரத்தை அனாதரிச்சா ந கிஞ்சிதபி சுனிரூபம் எந்த விஷயமும் கூட ஸ்பஷ்டமாக நிரூபிக்கப்படும் சொல்லவே முடியாது. கிஞ்சிதபி சுனிரூபம் திரிகுணத்துவம் ஹி பிரமேயத்துவது அவ்யாவர்த்தகம். அந்த திரிகுணத்துவம்ன்றது எந்தெந்த வஸ்து இருக்கோ அந்த எல்லாத்தையும் திரிகுணம் இருந்தே இருக்கும். ஈஸ்வரனை தவிர
அதுக்கப்புறம் சிருஷ்டியான என்னென்ன சிருஷ்டியான தத்துவம் இருக்கோ அது எல்லாமே திரிகுணம் தான். எல்லாத்துலேயும் சத்வம் ரஜஸு தமசு தான் இருக்கும். சில இடத்துல சத்வம் உத்ரிக்தமாக இருக்கும், சில இடத்துல ரஜஸ் உத்ரிக்தமாக அதிகமாக இருக்கும், சில இடத்துல தமசு அதிகமாக இருக்கும். அந்த தமசு அதிகமாக இருந்த இடத்துல தாமசிகம் அப்படின்னு சொல்கிறோம். ரஜஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த பதார்த்தம் ராஜசிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆயுதாதிகள் கையில் வந்துடுத்துனாக்கா அதுக்கிட்ட அதில் இருக்கிறது ரஜோகுணம், அதனால ராஜசிகம் அப்படின்னு சொல்கிறோம். தூக்கம் வகையிலேயே அதிகமாக வந்துருந்ததுனாக்கா அப்போ இது தாமசிகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமோகுணம் தான் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். அதனால ஸ்பஷ்டப்படுத்துகிறாங்க திரிகுணத்வம் ஹி பிரமேயத்வ பிரமேயத்வாது அவ்யாவர்த்தகம் ஹீயதா. திரிகுணத்வம் பிரமேயத்வாது அவ்யாவர்த்தகம். திரிகுணம் அப்படின்னாக்கா அது பிரமேயம்தான். பிரமேயம் அப்படியே திரிகுணம் இது ரெண்டும் வேறுபட்டது கிடையாது. ததாச்ச அதனால்தான் விவகாரத்தை எண்ணிக்கும் கூட அனாதரிக்கப்படாது. அந்த விவகாரத்தை அனாதரிச்சாக்கா எந்த தத்துவத்துடைய விஷயமும் கூட ஸ்பஷ்டமாக நிர்ணயிக்கவே முடியாது. அதை வச்சுட்டு தான் ஸ்பஷ்டமாக பார்க்கணும். ததாச்ச சர்வசாங்கரிய பிரசங்கா இது சேத் விசாரயாமோ விஸ்தரேணேதம் அசத்காரியவாத பரீட்சாயாமுத்தரத்ர. இந்த விவகாரத்தை விட்டு சொல்லவும் முடியாது. திரிகுணத்துவம் அப்படின்னு சொன்ன போது பிரமேயத்வாது அனிவாரிய வியாவர்த்தகம் அப்படின்னு சொல்லியா. அப்போ சர்வ காரிய பிரசங்க சர்வசாங்கரிய பிரசங்க அப்படின்னு ராஜா எல்லாமே சாங்கரியமாகிடும் சங்கரமாகிடும். இந்த திரிகுணத்தை வச்சு தான் சொல்லணும் அப்படின்னு போச்சுன்னா அப்போது அக்னே லாபா அப்படின்னு சொல்லிடுமா, அத்தியா அக்னின்னு சொல்லிடுமா, இந்த விரோதமும் அப்படியே இருக்கும். அப்படின்னா இந்த விஷயத்தில் இதம் விஸ்தரேன அசத்காரியவாத பரீட்சாயாம் உத்தரத்த விசாரியாமா. அடுத்தது முன்ன வரப்போகிறது 22வது ஸ்லோகம். அந்த இடத்துல இந்த விஷயத்தை ஸ்பஷ்டமாக பார்க்கலாம். அதில் இந்த இடத்துல இந்த விஷயத்துடைய சர்ச்சை பண்ணிட்டு போனாக்கா பூரணமாகாது. அதனால் விவகாரத்தை வச்சுருந்தான் சொல்லியானோ, விவகாரத்துக்கு அனுகுணமாக தான் சொல்லியானோ, விவகாரத்துக்கு விருத்தமாக அனுபவங்கிறது இருக்காது. அனுபவம் என்ன வந்திருக்கோ அதுதான் விவகாரத்தில் வந்திருக்கோம். அதனால் விவகாரத்தை அனாதரிச்சாக்கா எதுவும் ஸ்பஷ்டமாக நிரூபிக்கவே முடியாது. ததாச்ச சர்வசாங்கரிய பிரசங்க இது சேத் விசாரயாமோ விஸ்தரேணேதம் அசத்காரியவார பரீட்சாயாம் உத்தரத்ர இது 13வது ஸ்லோக. அடுத்தது 14வது ஸ்லோகம். அத்யோக்திஸ்தேஜசஸ்தா இதி நஹி வசசோர்பாதிதும் யுக்தமேகம் நிர்வாஹ கல்பபேதாத் யதி ந திருடமிதாத் தத்வசிருஷ்டியைகூப்பியாத்வியஷ்டௌதாபிய கதாச்சித் ததுபஜநிரதோ வ்யத்யயஸ்தத் சமஷ்டௌ ஆதாவப்சிருஷ்டிவாதஸ்யுதிமிதமிதரன்ன ப்ரதிக்ஷேப்துமீஷ்டே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இல்ல அது அப்படி இல்லை. அதாவது அக்னேராபகா அப்படின்னு வந்தது
அக்னியால தேஜஸ் அப்படின்னு வந்தப்போ, அக்னியால ஜலம் அப்படின்னு வந்தப்போ, அக்னியில இருக்கக்கூடிய உஷ்ணஸ்பர்ஷமும் தேஜஸ்ல தெரிஞ்சாகணுமே. ஏன்னா இது காரணகுணம், காரணகுணம் காரியம் வந்து வந்துதாகணும். அதான் சத்காரியவாதம், இதுல இருக்கிறது தான் அதுல தெரியும் அப்படின்னா. இல்லை இல்லை, இந்த அனுவர்த்தி வந்தது அந்த சத்வாதி குணங்கள் என்ன இருக்கோ அதுக்கு தான் வரும், இதுக்கு வராது அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சத்வாதிகளை வச்சுண்டு இந்த விவகாரத்தை சொல்றல. ஏன்னா சத்வாதிகள் வந்து அதீந்திரியமான குணங்கள், அதீந்திரியமான குணங்கள் தான் அனுவர்த்திக்கும், இந்த சத்வாதிகள் குணங்கள் தான் அனுவர்த்திக்கும். இந்து காரண குணங்கள் ஜலத்தில் தேஜஸ்த இருக்கக்கூடிய ஔஷ்ணியம் அங்கிறது இதில் அனுவர்த்திக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா விவகாரத்தில் வந்தப்போ ஔஷ்ணியாதிகள் வருமே வினா சத்வாதிகள் வராது. ஏன்னா சத்வாதிகள் எல்லாம் அத்தீந்திரியமானது, ஔஷ்ணியாதிகள் எல்லாம் பிரத்யக்ஷமானது, இந்திரிய கோச்சரமானது. அதில் அப்படி சொல்ல முடியாது. என்னக்கா இதுக்கு வந்து சமாதானங்களை நாம் அடுத்தது 22வது ஸ்லோகம் பார்க்க போது அந்த இடத்துல பார்க்கலாம். அந்த இடத்துல விஸ்தாரமாக இந்த விஷயத்தை சர்ச்சையும் பண்ணியிருக்கு அப்படிங்கிறார். சாமான்யமான ஒரு சமாதானம் அங்கும் கூட சொல்ல போகிறது என்னன்னாக்கா, ஆமாந்தான் உஷ்ணஸ்பரிசம் அதுலேயும் இருக்குது, வந்திருக்கு. ஏன்னா அந்த தேஜஸ்தில் இருக்கக்கூடிய குணம் அதுலேயும் வந்திருக்கு, அதில் இருக்குது. அதில் இருக்கிற குணம் தெரியாது, ஏன்னா அனுத்பூதமாக இருக்கு. உத்பூதமான குணம் தான் தெரியுமே, அனுத்பூதமான குணம் தெரியாது. எப்படி இந்த பார்த்திவ பதார்த்தம், இது வஸ்திரம், இதுலேயும் பஞ்சபூதங்களும் இருக்கு. பஞ்சபூதம் பஞ்சபௌத்திகமான பதார்த்தம்னாக்கா இதுலேயும் சுடுக தெரியணுமே, தேஜோம்சமும் இருக்கணுமே அப்படின்னாக்கா இருக்கு. இருக்கிறது உத்பூதமாக இருக்காது, அனுத்பூதமாக இருக்கும். அதுக்குள்ள இருக்கும், இருக்கிறது அது எப்போ அந்த அந்த தேஜஸுடைய அம்சம் அதிகமானப்போ தான் அது தெரியுமே வேணா இல்லை என்ன தெரியாது. உத்பூத சிருஷ்டியில் தான் தெரியும், உத்பூதமாக ஆனப்போ தான் அந்த குணங்கள் தெரியும் அப்படின்னு அடுத்தது அங்கே சமாதானம் சொல்ல போகிறார். அந்த அந்த விஷயத்தை அங்கே விஷயம் விஸ்தாரமாக சர்ச்சை பண்ணியிருக்கு. அந்த இடத்துல இதனுடைய சமாதானம் நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி காட்டுறார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸ்ரீமதே ராமானுஜாய.